ஹாய் கேஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சைஃபர் கேமர்ஸ். இன்றைய கேமிங் நியூஸில் ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸோட ஒரு லீக்டு ட்ரெய்லர் அண்டு ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோர்லேருந்து எதுக்கு சைபர் பங்க் 2077 தூக்குனாங்க. வின் டீசல் வந்துட்டு கேமிங் இண்டஸ்ட்ரிக்லேயும் வந்துட்டார் அண்டு எபிக் கேம் ஸ்டோரோட 15 days 15 ஃப்ரீ கேம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் கேமுக்கு அடுத்து வரப்போகிற ஒரு மோடு மாதிரியான ஒரு டீசர் வந்துட்டு லீக் ஆகிருக்கு. ஆக்சுவலாக அதை லீக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸோட அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஜப்பான் பீப்புளுக்கு மட்டும் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஒரு டீசரை வந்துட்டு அவங்க போட்டு விட்ருக்காங்க. ஸோ நம்ம போய் நார்மலாக அவங்க அக்கௌண்ட்டில் போய் பார்த்தோம்னா அந்த ட்வீட்டை பார்க்க முடியாது. ஸோ அதோட லிங்க்கை வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டீசரில் என்ன தெரியுதுன்னா, புதுசாக வரப்போகிற ஸ்கின்ஸ் எல்லாம் வந்துட்டு அதில் லைட்டாக அப்படி டீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு மோடு வந்துட்டு வர மாதிரி இருக்குது. என்னென்னா, நம்ம மீலே அட்டாக்ஸ் மட்டும் வந்துட்டு யூஸ் பண்ணி சண்டை போடுற மாதிரி தெரியுது. வேலரண்ட்டில் இந்த சீசனுக்கு மட்டும் ஒரு லிமிட்டட் டைம் மோடு வந்துட்டு கொண்டாந்துருக்காங்க. அதோட பேர் ஸ்னோபால் ஃபைட்டு. பேருக்கு ஏற்ற மாதிரி தான், நம்ம லிட்ரலாக ஸ்னோபாலை விட்டு எனிமியை கொல்லுவோம். இந்த மோடு வந்துட்டு ரொம்பவே ஃபன்னாக இருக்குது. அண்டு இதில் வந்துட்டு இன்னும் நிறையா பவரப்ஸ்லாம் வேறு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. லைக் நம்ம ஸ்லைடு பண்ணுறது, அப்புறம் அந்த பால் வந்துட்டு போக போக கொஞ்சம் பெருசாகிறது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த கேமை நீங்கள் இது வரைக்கும் விளாண்டு பார்க்கலன்னா, இது ஒரு ஃப்ரீ கேம் அண்டு லோ ஸ்பெக் கேம் தான். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பப்ஜி பிசியில் season 10 வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனில் மட்டும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மால் சைஸ் ஹேவன் அப்படின்ற மேப்பை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேப்பில் 32 பிளேயர்ஸ் மட்டும்தான் இறங்க முடியும் அண்டு டுவோ மோடு மட்டும்தான் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ வேறு வழியே இல்லை, தனியாக போனால் அடி வாங்கி சாக வேண்டியதுதான். இதில் இன்னொரு ஒரு நல்ல ஃபீச்சர் கொடுக்குறாங்க. என்னென்னா, இந்த மேப்பில் மட்டும் ஏஐ எனிமீஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அது கண்ணில் படாமல் நம்ம வந்துட்டு தப்பிக்கணும். இந்த மாதிரி பேட்டில் ராயல் கேமில் வந்துட்டு ஒரு ஏஐ எனிமி இருக்கிற கான்செப்ட் வந்துட்டு இன்னொரு கேமில் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் போக நம்ம பப்ஜி மொபைலுக்கு வந்தோம்னா, பப்ஜி மொபைல் இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்றது இன்னும் தெரிய வரல. அண்ட் அதுக்கு வந்துட்டு இன்னும் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேறு போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதோட அடுத்த அப்டேட் வந்துட்டு கிடைக்கும்போது நான் இனி வர கேம் நியூஸில் சொல்கிறேன். புது மேப் அப்படின்னு பேசலை, நம்ம கால் ஆஃப் டியூட்டி வார் ஜோன்லேயும் ஒரு புதுசாக ஒரு மேப் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் ரீபர்த் ஐலாண்ட். இதுவும் ஒரு சின்ன மேப் தான். இந்த மேப்பில் ஒரு 40 பேர் மட்டும்தான் இறங்குற மாதிரி இருக்குது. இந்த மேப்பை நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னா, ரீசர்ஜன்ஸ் ட்ரையோஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மூலயமா இந்த மேப்பை வந்துட்டு நீங்கள் விளாண்டு பார்க்கலாம். சைபர் பங்க் 2077 வந்ததுலேருந்து ஓவர் கிளிச்சாக இருந்துச்சு. அது பார்க்குறவங்களை பொறுத்த மாதிரி ஒரு சிலர் வந்துட்டு ஃபன்னாக எடுத்துக்கிட்டாங்க, ஒரு சிலர் அது வந்துட்டு கேம் எக்ஸ்பீரியன்ஸே கெடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சோனி வந்துட்டு இதை ஃபன்னாக எடுத்துக்கல போல், ஏன்னா அவங்களோட ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோர்லேருந்து இந்த கேமை வந்துட்டு தூக்கிட்டாங்க. அண்டு யாருனாலும் டிஜிட்டல் காப்பி வந்துட்டு வாங்கியிருந்தா நான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. ஸோ இது எப்போ திருப்பி ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோருக்கு வரும் அப்படின்றது தெரியலை, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். Hitman 3 சினிமேட்டிக் ஓப்பனிங் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெய்லரை ஐஓ இன்ட்ராக்டிவ் வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது பேர்லேயே இருக்குது, இதில் கேம் பிளே ஃபுட்டேஜெலாம் எதுவும் கிடையாது, சும்மா ஒரு சினிமேட்டிக் ஓப்பனிங் ட்ரெய்லர் தான் அது. இந்த கேம் வந்துட்டு நிறைய வகையான ட்ரெய்லர்ஸ் வந்துட்டு விதவிதமாக லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜனவரி மாதம் இந்த கேம் வரப்போகுது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத லான்ச் ஆன பிறகு தான் பார்க்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கேம் அவார்ட்ஸ் 2020 வந்துட்டு நடந்துச்சு. இதில் கேம் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 தான். இதில் என்னென்ன கேம் என்னென்ன டைட்டில் ஜெயிச்சிச்சு அண்ட் இதில் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் ட்ரெய்லர்ஸ் வந்துட்டு ரிவீல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் தான் அமாங்கஸோட த ஏர்ஷிப் அப்படின்ற ஒரு புது மேப்புக்கான ரிவீல் ட்ரெய்லர் வந்துட்டு விட்டிருந்தாங்க. ஸோ அதோட பிரேக் டவுன் வந்துட்டு நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்துட்டு ஐகார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.
நம்ம விண்டீசல் வந்துட்டு ஹாலிவுட்டை ஒரு கலக்கு கலக்குனது பத்தாதுன்னு கேமிங் இண்டஸ்ட்ரிக்குலேயும் பூந்துட்டாரு. ஏன் சொல்கிறேன்னா, கேம் அவார்ட்ஸில் R2 அப்படின்ற கேமுக்கான ஒரு ரிவீல் ட்ரெய்லர் வந்துட்டு விட்டுருந்தாங்க. அதை பார்க்கல நம்ம விண்டீசல் தான் அதில் ஒரு மெயின் கேரக்டர் மாதிரி தெரிகிறாரு. இதெல்லாம் போதாதுன்ற மாதிரி இந்த கேமுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகவும் அவர் தான் இருக்கார். கபாம் ஸ்டுடியோஸ் டெவலப் பண்ண மார்வல் ரெல்ம் ஆஃப் சாம்பியன்ஸ் அப்படின்ற கேம் மொபைலுக்கு லான்ச் ஆகிருக்கு. இதோட டவுன்லோட் சைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.1 GB கிட்ட வருது. இந்த கேம் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு இதுக்கு ரிவ்யூ போட ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் விளாண்டு பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எபிக் கேம்ஸ் ஸ்டோரில் 15 கேம்ஸ் வந்துட்டு 15 டேஸ்க்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கேம் ஃப்ரீயாக தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி ஒரு 5 நாள் கிட்டே போயிடுச்சு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கேம் வந்துட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி என்னென்ன கேம் வந்துட்டு என்னென்னைக்கு ஃப்ரீயாக வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அதிலே வந்துட்டு எபிக் கேம் ஸ்டோர் மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 ஸ்டோர்ஸில் வந்துட்டு எந்த கேம் ஃப்ரீயாக வருது அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்துட்டு அப்டேட் பண்ணுவோம்.